Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. 60,000 தமிழர் வாக்குகள். சந்திரமுகியாக சித்தரிக்கும் சொந்த கட்சி எதிரிகள். நகரியில் ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்வாரா ரோஜா? நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல்களும் சூடுபிடிக்க சில மாநிலங்களில் மட்டும் சட்டமன்ற தேர்தல்களும் சேர்ந்து அனல் பரப்புகிறது. அந்த வகையில் நம் பக்கத்து மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் 25 தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தலோடு 175 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தலும் ஒரே கட்டமாக மே 13 நடக்கிறது. தேர்தலில் தற்போதைய ஆளும் கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஒரு அணியாகவும், பாஜக, தெலுங்கு தேசம், ஜனசேனா ஆகிய கட்சிகள் மற்றொரு அணியாகவும், காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகள் வேறொரு அணியாகவும் களம் காண்கின்றன. அந்த வகையில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள நகரி தொகுதியில் 4வது முறையாக களம் காண்கிறார் ஆந்திர மாநிலத்தின் சுற்றுலாத்துறை அமைச்சரும் நடிகையுமான ரோஜா. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக 2 முறை தொடர்ச்சியாக நகரி தொகுதியில் வெற்றி பெற்ற அவர் 3வது முறையாக மீண்டும் அதே தொகுதியில் களமிறங்கியிருக்கிறார். சொந்த கட்சியினரே ரோஜாவுக்கு எதிராக அணி சேர்ந்திருப்பதும் குடும்ப ஆதிக்கம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் ரோஜாவுக்கு எதிராக வரிசை கட்டி நிற்கின்றன. மொத்தமுள்ள 200,000 வாக்காளர்களில் 60,000 தமிழர்களின் வாக்குகளை கொண்ட நகரி தொகுதியில் 3வது முறையாக கரை சேர்வாரா ரோஜா? நடிகையான ரோஜா தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கியது சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியில்தான். 1998 அந்த கட்சியில் இணைந்த அவருக்கு மகளிர் அணி தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக 2004 தேர்தலில் நகரி தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பும் வழங்கப்பட்டது. ஆனால் அந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளரான செங்காரெட்டியிடம் 5,600 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். அடுத்ததாக 2009 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சந்திரகிரி தொகுதியில் போட்டியிட்ட ரோஜா காங்கிரஸ் வேட்பாளரான அருணகுமாரியிடம் 10,900 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தார். அந்த ஆண்டே தெலுங்கு தேசத்திலிருந்து விலகி அப்போது ஆந்திராவின் ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். ஆந்திராவின் அப்போதைய முதல்வர் ராஜசேகர ரெட்டியின் மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை தொடங்க அதில் தன்னை இணைத்துக் கொண்டார் ரோஜா. ஒரு காலத்தில் சந்திரபாபு நாயுடுவின் போர்ப்படை தளபதியாக விளங்கிய ரோஜா பிறகு ஜெகனின் போர்ப்படை தளபதியானார். 2014 நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நகரி தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு ரோஜாவுக்கு கிடைத்தது. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தெலுங்கு தேசம் வேட்பாளரை விட 858 வாக்குகள் வித்தியாசத்தில் தேர்தல் காலத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்தார். அப்போது தெலுங்கு தேசம் கட்சியே அதிக இடங்களை பிடித்து ஆளும் கட்சியானது. ஜெகனின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்தது. எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திலும் வெளியிலும் பம்பரமாக சுழன்றார் ரோஜா. தொடர்ச்சியாக 2019 தேர்தலில் மீண்டும் நகரி தொகுதியில் போட்டியிட்டு 2,700 வாக்குகள் வித்தியாசத்தில் 2வது வெற்றியை பதிவு செய்தார் ரோஜா. அதோடு ஆட்சியையும் ஜெகன்மோகனின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பிடித்தது. கண்டிப்பாக ரோஜா அமைச்சர் ஆவார், இல்லை சபாநாயகர் ஆவார் என பல்வேறு யூகங்கள் ஆந்திர அரசியல் களத்தில் பறந்தது. ஆனால் ரோஜாவுக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை. 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு ஜெகனின் அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்ட போது ரோஜா சுற்றுலா மற்றும் இளைஞர் நலன் துறையின் அமைச்சரானார். தொடர்ச்சியாக 3வது முறையாக தற்போது நகரி தொகுதியிலேயே களம் காண்கிறார் ரோஜா. ரோஜாவுக்கு மீண்டும் சீட் கொடுத்ததற்கு சொந்த கட்சிக்குள்ளேயே பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. அதனால் பிரச்சாரத்திற்கு செல்வதை பலர் புறக்கணித்து வந்தனர். உள்ளாட்சி பிரதிநிதிகள், கட்சி நிர்வாகிகள் பலர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியிலிருந்து வெளியேறியிருக்கின்றனர். ரோஜா கட்சியினருக்கு எதுவுமே செய்யவில்லை. தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து வருபவர்களுக்கே பதவிகளை வழங்கியிருக்கிறார். கட்சிக்குள் ரோஜாவின் கணவர் ஆர் கே செல்வமணி, அவரது சகோதரர்களின் தலையீடு அதிகமாக இருப்பதாக புகார் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் ஜெகன்மோகன் ரெட்டி ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் சந்திரபாபுவுக்கு ஓட்டு போட்டால் ஆந்திர மக்களின் ரத்தத்தை குடிக்க சந்திரமுகி ஆட்சி வந்துவிடும் என பிரச்சாரம் செய்து வருகிறார். ஆனால் உண்மையில் ரோஜாவுக்கு வாக்களித்தால்தான் சந்திரமுகி வந்துவிடும். எனவே நகரி தொகுதி மக்கள் ரோஜாவை தோற்கடிக்க வேண்டும் என பிரச்சாரம் செய்து வருகின்றனர். தவிர தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, நில அபகரிப்பு, குடும்ப ஆதிக்கம் உள்ளிட்ட விஷயங்களை அரசியல் எதிரிகள் மட்டுமல்லாது சில பொதுமக்களும் புகாராக வாசிக்கின்றனர். ஆனாலும் தனது கணவர் ஆர் கே செல்வமணியோடு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் ரோஜா. கடந்த ஜெகனின் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் குறித்து பேசி மக்களிடம் வாக்கு சேகரிக்கிறார். தவிர தனக்கு எதிராக அரசியல் வேலை செய்யும் முன்னாள் கட்சி உறுப்பினர்களுக்கும் நீங்கள் தோற்கடிப்பது ஜெகனின் ஆட்சியை தான் என பதிலடி கொடுத்து வருகிறார். நகரி தொகுதியில் மட்டும் 60,000 தமிழர்களின் வாக்குகள் உள்ளன. மொத்தமுள்ள 200,000 வாக்காளர்களில் 60,000 வாக்குகள் என்பது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள். தமிழர் பகுதிகளில் ரோஜாவும் அவரது கணவர் ஆர் கே செல்வமணியும் தமிழில் பேசி பிரச்சாரம் செய்வதும் நடக்கிறது. தேர்தல் அரசியல் களத்தில் முதல் 2 தேர்தல்களில் தோல்வியை தழுவிய ரோஜா அடுத்த 2 தேர்தல்களில் குறைவான வாக்குகள் வித்தியாசமானாலும் வெற்றியை பதிவு செய்தார். ஆனால் இந்த தேர்தலில் ரோஜாவுக்கு எதிராக கடுமையான சவால்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. அதை சரியாக சமாளித்து வெற்றி பெறுவாரா, இல்லை சறுக்குவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.